வணக்கம் அண்ட் வெல்கம் டு சனா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் பழபஜ்ஜி. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதில் 3 ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஒரு கப் மைதாவுக்கான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ மைதா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் அதிகப்படுத்திக்கவும், உங்களுக்கு கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த அளவுக்கு கம்மியாகவும் இதில் இருக்கிற பொருள் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பஜ்ஜி மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நாம் தண்ணி சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் ஒயிட்டாக தெரியறனால இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பஜ்ஜியில் பஜ்ஜி மாவு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நான் கொஞ்சம் லிக்விட் பதத்தில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவு மாவுக்கு 3 நேந்திர பழம் கரெக்டாக இருக்கும். நேந்திர பழம் கொஞ்சம் பழுத்ததும் எடுத்துக்கலாம், காயாக யூஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி ரொம்ப பழுத்தது யூஸ் பண்ண வேணாம். லைட்டாக பழுத்திருந்தால் தான் பஜ்ஜிக்கு கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி பஜ்ஜி ரொம்ப குழஞ்சிரும். இப்போ பழத்தை ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைசஸாக நான் கட் பண்ணுறேன். ரொம்ப தின்னாக கட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு தடிமனாக இருந்தால் தான் பஜ்ஜி நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிற பழம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பஜ்ஜி பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சு சூடானதும் ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த மாவு படுற மாதிரி இருக்கணும். நான் ஒரு வாழலியில் 4 போட போகிறேன். ஸோ 4 பீஸ் எடுத்து நான் வச்சுக்கிறேன். இப்போ ஒன்றொன்றா எடுத்து இதில் நல்லா திருப்பி போட்டு எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ ஒன்றொன்றா எடுத்து நான் எண்ணெயில் போட போகிறேன். இது சின்ன வாணலி அப்படிங்கிறனால 4 தான் போட முடியும். ரொம்ப சீக்கிரமாகவே இது வெந்துடும். வீட்டில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா நேந்திரம் பழம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக இதை செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம். திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட இந்த ரெசிபி நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒன் சைடு வெந்ததும் இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டால் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு, அந்த சவுண்ட் எல்லாமே அடங்கிருச்சு. ஸோ இதை நான் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சதுமே உடனே தீந்துருச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்ப ஸ்வீட்டான பழபஜ்ஜி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.